என்னடி இது? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய் ரேனே, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுனே? சொல்லுடா செல்லம். நீ ஒன்னே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல்ல எத்தனை டிராப் பண்ணும் போது வீட்டுல இருந்து சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி என்ன தனி குடுமை கிசச்சு தானே விடுவ? என்னடி இது? அப்போ புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தின்னு நான் எந்த பொண்ணு பின்னாடி சுத்தல, அந்த பொண்ணு தான் லவ் பண்றேன்ச்சு. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கண்ண ஒண்ண வாங்கி கடை வச்சு குடுத்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்ப நீ பிறகுனுங்கிறதுக்கோசரம் அல்லா சாமி வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயிலு கோயிலா அழுதுங்கிறத இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அந்த மறைச்சுமா வெறுப்பேத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போடா. நாங்க போறேன், ஆனா பேரம்பேத்திய பாக்கணும். நீ வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு ஊருக்கு போறாள் போய் இந்த நைட்டு தங்குறதுக்கு இடம்ல, அதனால ஒரு வீட்டை தட்டி நைட்டு தங்கலாமா? வயசு பிள்ளை இருக்கடம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா. பக்கத்து வீட்டை தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே, காலையில போயிட்டேன். வயசு பிள்ளைய குமரி பிள்ளை இருக்கடம்ப்பா, இங்கெல்லாம் தங்க முடியாது. ஏன்னா வயசு பிள்ளைன்றா இடம் தர மாட்டாங்க வச்சு முதல்ல கேட்டுருவோம் சொல்லி அடுத்த வீட்டை தட்டி உங்க வீட்டுல வயசு பிள்ளைய குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு. எதுக்கு இல்ல இன்னைக்கு நைட் தங்குறதுக்கு தான் இருக்கான். எப்படி கேட்டாலும் அடி வாங்குற உறுதி. இந்த உங்க ஊடு அந்த பள்ளத்துல தானே? அப்படியே கல்லூரத்துல ஜாலியா நல்லா காத்தோட்டமா சூப்பரா இருக்கும். என் பொண்ணு பிறந்ததுல இருந்து கல்லூரத்துல பிறந்து வளர்ந்தவா. நான் இருந்து அவனு கட்டி கொடுத்து அவளை குச்சிக்கு அனுப்பணும். வந்துட்டாங்க தட்ட தூக்கி. ஸ்டேட் லெவல்ல கேரம் போர்டு அண்ணுக்குறாரு. சீக்கிரம் வாய மூடு, நான் பேசினுக்கிறேன்ல. டீ போட்டு வித்து சோறு இட்டுன்னு கட்டி கொடுக்கணும். நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேசாலிட்டியா தான் இருப்பேன். ஏன்னா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதா கன்ஃபர்மேஷன் ஆகிறேன். அதனால நீங்க என்ன வேணா பேசணும் போங்க, கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க. என் பொண்ணை எவனு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க, எப்படி அதுல இருந்து தப்பிச்சீங்க? போலீஸ் கூட அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். எழுந்து வெளியே போட. நிமிஷம் சொல்றது பத்மாவை என்ன லவ் பண்ணு மாமா. ஏய் முதல்ல மாமானுக்கு பிடிச்ச நித்ரா வெளியே போடான்னு சொல்றது அப்படி இன்னும் உட்காந்து பொண்ணை பத்தவன் அவனே அவளை பேசினுக்கிறான். அவன் பேசுறத கேட்டு இருக்கணுமா? உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? வாடா. அது என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கும். அதனால அவர் பயமாக்குது இல்ல வரமாட்டா அவமானமா போடுனு பயமாக்குது இல்ல? பயமா தான் ஆகுது, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பயமா இல்ல. நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா. ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பாத்துக்கணும். என்ன ஒரு ஒரு டைம் பாக சொல்லி இவனுக்காக நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிச்சேன்னு ஃபீல் ஆயிடுவீங்களேன்னு பயமாகுது. அதனாலதான் கூப்பிட்டாதுக்கிறேன். என்ன பத்மா கரெக்ட் தானே? நீங்க ஓகேன்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்போமாமா. அப்ப நான் சாவர வரைக்கும் பொண்ணு கல்யாணமே நடக்கிறா? என்ன பண்றான்னு பாக்குறேன். அவர் சாக்கில் இருக்க சொல்லவே கிளம்பு, நான் பேசி அவரை சால்வ் பண்ணிக்கிறேன். கிளம்பு.